ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸை பற்றி அந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன ஜாப்போட சேலரி என்னது இன்ஹேண்ட் சேலரி என்னது என்னென்ன அலவன்ஸ்லாம் கிடைக்கும் ப்ரமோஷன் எப்படி இருக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் கேர்ள்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா அவங்களுக்கு சேஃபாக இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இன்னையோட வீடியோவில் நாம் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கூடவே சேர்த்து எப்படி எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஏஜ் ஜெனரேஷன் வேணும்னு தேவைப்படுறவங்க எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான வீடியோலாம் போட்டிருக்கோம் அதற்கான வீடியோ இங்கே பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் தாரேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கட்டாயம் ஆகும் பாருங்கள் ஓகேவா ஓகே ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நாம் வந்து இந்த எக்ஸாம்ஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற டேட்ஸ் முடியறதுன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா ஜூலை பதினேழாம் தேதி அதாவது ஜூலை பதினேழாம் தேதி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆகஸ்ட் தேதிக்கு உள்ள நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேஸ் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஓகேவா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு கேண்டிடேட்டுக்கு நூறுரூபா ரூபாய் ஃபீஸு இதே இது நீங்கள் விமனாக இருந்தாலோ இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தவங்களாக இருந்தாலோ உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஓகேவா மற்ற எல்லா கேட்டகரிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஓகேவா ஓகே அப்ளை பண்ணும்போது கட்டாயம் உங்களோட ஃபோட்டோவில் டேட் பிரிண்ட் ஆகிருக்கணும் அப்படி பிரிண்ட் ஆகாமல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஓகேவா அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகே என்னென்ன ஜாப்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ் மூலமா ஓகேவா இது எல்லாமே கான்ஸ்டேபிளை ரெக்ரூட் பண்றதுக்கான ஓகேவா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிஜி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி கரெக்டா ஆனா பிஜி எக்ஸாம்ஸ்க்கு அதே ஸ்டாண்டர்ட் தான் இங்கேயும் ஆனா பிஜி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாலரியை விட இங்க அதிகமான சாலரி கிடைக்கும் ஓகேவா ஒவ்வொரு போஸ்டிங்கா நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இந்த எக்ஸாம்ல என்னென்ன போஸ்ட் எல்லாம் அவைலபிளா இருக்குன்றத பாருங்க பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஐடிபிபிஎஃப்னு சொல்லுவாங்க இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டும் அதாவது ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன இடம் எப்படி ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும் எல்லாமே நம்ம பார்க்கலாம் எஸ்எஸ்பி சாஸ்திர சீமா பால் எஸ்எஸ்எஃப் செக்ரெட்டரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏஆர் அசாம் ரைபிள்ஸ் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த

நீங்க பிஎஸ்எஃப் எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்டிங் இருக்கும்னா உங்களை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்கு தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஸோ அங்கே உங்களை போஸ்ட் பண்ணுவாங்க இந்தியா பங்களாதேஷ் அதாவது நீங்க பார்டர் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்கன்னா ஃபிசிக்கலும் நல்லா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல போடுறாங்கன்னா உங்களுக்கு எங்க வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பார்டர் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான பார்டர் இருக்கு தெரியுமா இங்கே தான் உங்களுக்கு ஜாப் வந்து போடுவாங்க ஓகேவா இப்போ சிஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களை இந்தியா முழுக்க உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அத்தனை இண்டஸ்ட்ரீஸ்லையும் போடுவாங்க இண்டஸ்ட்ரீஸு ஏர்போர்ட்டு இப்போது கேர்ள்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் சேஃபானதான் ஓகேவா ஸோ நீங்கள் ஏர்போர்ட் இதை சூஸ் பண்ணிக்கலாம் மெட்ரோ ஸ்டீல் பிளான்ட்டு அட்டாமிக் பவர் பிளான்ட்டு ஸ்பேஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் அங்கெல்லாம் போடுவாங்க போர்ட்டு மைனு அண்ட் பேரேஜ் இங்கெல்லாம் போடுவாங்க ஓகேவா ஸோ கேர்ள்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பெஸ்டானது சிஏஎஸ்எஃப் ஓகேவா ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுமே கேர்ள்ஸ் அப்ளை பண்ணலாம் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தான் ஆனா உங்களுக்கு சேஃபா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ரொம்ப சேஃபாக இருக்கும் ஏன்னா ஏர்போர்ட்டில் தான் டியூட்டி இருக்கும் மெட்ரோ அடுத்த ஸ்பேஸ் இன்ஸ்டாலேஷன் அடுத்த போர்ட்டு இங்கே தான் இருக்கும் ஸோ ரொம்ப கன்வீனியன்டாக தான் இருக்கும் ஓகேவா அடுத்தது இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் இது எங்கே போடுவாங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்குமான பார்டர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அருணாச்சல் பிரதேஷு சிக்கிமு உத்தரகாண்டு ஹிமாச்சல் பிரதேஷு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த இடத்துல தான் இந்தோ திபெத்தியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஜாப் தருவாங்க இது எல்லாமே நம்ம பிசி எக்ஸாம்ஸ் எப்படி பார்க்குறோம் பிசிஏ ஒர்க் என்னது அதே ஒர்க் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்டோட கான்ஸ்டபிள் ஒர்க்கு எதுவும் அதே ஒர்க் தான் ஓகேவா அடுத்தது இந்த எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாள் இந்தியா பூடான் இந்த பார்டரில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஓகேவா இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது சிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் எடுத்து தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நீங்கள் கட்டாயம் இந்தியா பா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் இந்து திபெத்தினா நீங்கள் கட்டாயம் இந்தியா சைனா பார்டரில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் எஸ்எஸ்பினா நீங்கள் நேபாள் பூடான் பார்டரில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் ஓகேவா எஸ்எஸ் பின் பார்த்தீங்கன்னா இதுவும் கேர்ள்ஸுக்கு பெஸ்ட்டான சூட்டபிள் தான் ஓகேவா இது இதுலேயே ரொம்ப பெஸ்ட்டானது யூஸ்ஃபுல்லானது கேர்ள்ஸ் நல்ல சேஃபாக செக்யூராக போயிட்டு வர்றதுக்கானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப்ஓம் எஸ்எஸ்எஃப் ஓகேவா ஸோ எஸ்எஸ்எஃப் செக்யூரிட்டியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதுலேயே இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு தெரியுமா ஸோ ஹோம் அஃபேர்ஸு ஃபினான்ஸு டிஃபென்ஸு எஜுகேஷனு ட்ரைபு இதெல்லாம் இருக்குல்ல இந்தியாவில் பார்லிமெண்ட்ல டெல்லியில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியா இருக்குது தெரியுமா அந்த மினிஸ்ட்ரியில் செக்யூரிட்டி போஸ்டா தருவாங்க இதுவும் சிஎஸ்எஃப்ம் பெஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஓகேவா ஸோ அப்ளை பண்ணும்போது இது ரெண்டு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க ஓகேவா ஏஆர் அசாம் ரைபிள் அசாம் ரைஃபிள்ஸ் எங்க போஸ்ட் பண்ணுவாங்கன்னா இதுல நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா இந்தியாக்கும் மியான்மருக்கும் பார்டர்ல உங்களை போஸ்ட் பண்ணுவாங்க அந்த பார்டர் சைட்ஸில் உங்களை போஸ்ட் பண்ணுவாங்க அசாம் ரைபிள்ஸோட ஒர்க் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ மியான்மர் பார்டரில் நாட்டை பாதுகாத்துக்கிடணும் மியான்மர்லேருந்து யார் இல்லீகலா உள்ளே வந்தாலோ அவங்கள செக் பண்ண வேண்டியது வர வரவிடாமல் தடுக்கிறது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மியான்மர் சைடுங்கிறப்போ அது எல்லாமே மலைப்பகுதிகள் கரெக்டாக ஸோ அங்கே எதாச்சு இயற்கைக்கு எதிராக வரும்போது புயல் வரும்போதோ அதிக அளவு மழை வரும்போதோ அங்கே இருக்கக்கூடிய டிரைப்ஸ் அது மலை கிராமம் பாத்தீங்களா ஸோ அங்கே உள்ள மக்களுக்கு கம்யூனிகேஷனை கொண்டு போகிறதா இருக்கட்டும் மெடிசனை கொண்டு போகிறதா இருக்கட்டும் ஃபுட்ஸை கொண்டு போகிறதா இருக்கட்டும் அங்கே மலைவாழ் மக்களுக்கு அந்த எஜுகேஷனை கொண்டு போகிறதா இருக்கட்டும் டீச் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அசாம் ரைஃபிள்ஸ் பண்ணுவாங்க அசாம் ரைஃபுளுக்கு இந்த ஒரு இதுவும் இருக்குது ஓகேவா ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது ஓகேவா அடுத்து சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த பார்டர்லேயும் ஒர்க் பண்ண மாட்டாங்க வித்தின் அ கன்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க அதாவது இப்போது ஒரு இடத்துல எலக்ஷன் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குங்கிறப்போ நம்மளுக்கு நியூஸில் பார்த்துப்பிங்க தெரியுமா தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ஸில் துணை ராணுவம் இந்தியா வந்த தமிழ்நாடு வந்தடைந்தது அவங்க தான் எலெக்ஷன் நடக்கும்போது ரிசர்வ் போலீஸ் தான் வருவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதான் இப்போது நீங்கள் ஜிடியில் கட் ஆஃப் கிளியர் பண்ணி சிஆர்பிஎஃப்ல செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட வேலை என்னவாக இருக்குன்னா இந்தியாக்குள்ளே தான் வேலை இருக்கும் பார்டரில் இருக்காது இப்போ ஏதாட்டி ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அதான் அந்த ஸ்டேட் கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் சென்ட்ரல்கிட்ட கேட்பாங்க சென்ட்ரல் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சிஆர்பிஎஃப் அனுப்புவாங்க ஓகேவா ஸோ உங்களோட வேலை என்னதுன்னா எங்கேயாட்டு பிரச்சனை நடந்துச்சு எங்கேயாட்டு எலெக்ஷன் அடைஞ்சுனா உங்களை அனுப்பி வைப்பாங்க ஓகேவா எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷனை நீங்கள் அமைதியாக நடத்தி கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய வேலை இப்போ பிரச்சனை ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனையை சா அமைதியான முறையில் நிப்பாட்டிக்கணும் கலவரம் நடக்குது மக்கள் மக்கள் தாய்க்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே போய் அதை தடுத்து நிப்பாத்தணும் இதுதான் யுனைடெட் நேஷனோட பீஸ் கீப்பிங் மிஷன் இதுக்கு நேமே உண்டு ஓகேவா இதுதான் வித்தின் அ கன்ட்ரிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நாட்டை அமைதியாக வழி நடத்தணுங்கிறத தான் இவங்களுடைய வேலை எங்க எலெக்ஷன் நடந்தாலும் நீங்க சிஆர்பிஎஃப் பார்க்க முடியும் இப்போ நீங்களே சிஆர்பிஎஃப்ல செலக்ட் ஆனீங்கன்னா இப்போ அசாம்ல ஒரு எலெக்ஷன்னா நீ அங்க போய் பாதுகாப்புல இருப்பீங்க குஜராத்ல எலெக்ஷன்னா அங்கே போய் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க ஓகேவா எது கலரோ நடந்தாலும் நீங்க தான் போய் நிற்பீங்க ஓகேவா எப்பெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த இடம் அந்த ஊர் அந்த இப்போ தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் சென் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்பெல்லாம் பவர் இல்லாமல் போதோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போகும்போது அடுத்த செகண்டே சிஆர்பிஎஃப் அந்த இடத்துல இருப்பாங்க ஓகேவா அடுத்தது என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஓகேவா ஸோ இப்போ நம்மளோட இந்த காப்பன் படத்துலையும் பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல பாம்பு அடிச்சிருக்கும் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ண வருவாங்களே ஸோ அந்த வேலை தான் இருக்கும் ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அளவுக்காக அந்த இடத்த பாதுகாக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் ஓகேவா ஓகே இதுதான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேணால் இது ஓகேவா கேர்ள்ஸுக்கு எது ரொம்ப சூட் ஆனதுங்கிறத நான் அகெயின் ஒன் டைம் சொல்லிடுறேன் கேர்ள்ஸுக்கு ரொம்ப சூட் சூட்டானது பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஃப் எஸ்எஸ்எஃப் இது ரெண்டுமே கேர்ள்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மற்ற எல்லாமே பெஸ்ட்டு தான் கரெக்டாக ஸோ மென்னுக்கு ஈக்குவல் தான் ஃபீமேலும் ஆனால் இது சிஎஸ்எஃப் அண்ட் எஸ்எஸ்எப்றம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஏர்போர்ட்டில் போர்ட்டில் இங்க தான் டியூட்டிஸ் இருக்கும் ஸோ இப்போ பார்டரில் இருக்க அந்த த்ரெட்டு வந்து இருக்காது ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்எஸ்எஃப்னால் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு இது கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல மினிஸ்ட்ரிஸை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் ஸோ ஃபைல்ஸை ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதா இருக்கும் பாதுகாப்பு இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும் ஓகேவா ஓகே அடுத்தது ஓகே இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் சொல்லிட்டோம் நீங்கள் ஃபால் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க பதினேழு ஜூலைலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொராந்தேதி வரைக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் கிட்ட இருக்கு கரெக்டாக ஸோ உடனே ஹரிபரியில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாதீங்க ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் எடுத்துட்டு ஃபில் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட கோடு ஏ சிஎஸ்எஃப்ஓட கோடு பி எஸ்எஸ்பியோட கோடு டி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸோட கோடு இ அசாம் ரைஃபிளோட கோடு எஃப் சிரேஷ்டே அவங்க ஹெச் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்பாங்க ப்ரிஃபரன்ஸ் தாங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க பிசிக்கல் செம்மையா பண்ணிட்டீங்கன்னு வச்சு கொடுமே அப்போ உங்களுக்கு ஃபைனலா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வந்துடும் நீங்க எந்த ஜாப் சூஸ் பண்ண போறீங்கன்றதுக்காக நீங்க முன்னாடியே சொல்லிக்கிறது தான் ஓகேவா பிரிஃபரன்ஸ் நான் இப்போ கட் ஆஃப் கிளியர் பண்றேன் எனக்கு இந்த ஜாப் ஃபர்ஸ்ட் தாங்க அது தான் ஓகேவா சோ நான் இது இந்த ஸ்லைடுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஜாப் என்ன ஒர்க் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன் கரெக்டா சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டவுட் இருந்தா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஓகேவா ஓகே சோ உங்களுக்கு எந்த ஜாப் பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு தோணுதோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இந்த ஆறு இருக்கா இந்த ஆறில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை முதல்ல கொடுங்க ரெண்டாவது ரொம்ப பிடிச்சத ரெண்டாவது கொடுங்க மூணாவது ரொம்ப பிடிச்சத மூணாவது கொடுங்க அதுக்கப்புறம் வரிசையாக உங்களுக்கு ஆர்டர்வைஸ் பிடிச்சதுலேருந்து அப்படியே இறங்கிட்டே வாங்க ஓகேவா இப்போ நான் கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கொள்வேன் கேர்ள்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன் சிஎஸ்எஃப் அண்ட் நம்ம எஸ்எஸ்எஃப் ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு இருக்கேன் கரெக்டாக ஸோ இப்போ அவங்க ஃபில் பண்ணும்போது எப்படி ஃபில் பண்ணலான்னா பி ஹெச் ஏன்னா பிங்கிறது கோடு யாருது சிஎஸ்எஃப் ஓடுது அடுத்த கோடி எஸ்எஸ்எஃப் சென்ட்ரல் செக்யூரிட்டி கரெக்டாக ஸோ செக்யூ செக்யூரிட்டி ஃபோர்ஸு ஸோ பிஹெச் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏ டிஇஹெச் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த ஆர்டர் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் நாட்டுக்கு சேவ் பண்ண போறீங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதைப்படி நீங்கள் கொடுத்துக்கிடலாம் ஓகேவா இந்த பி அண்ட் ஹெச்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃபானதாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் நிறையா காம்படிஷன் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா படிக்கவும் செய்யணும் ஓகேவா ஓகே அடுத்தது வேக்கன்சி வேகன்சி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னதுன்னா லாஸ்ட் இயர் வேகன்சி ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ப்ளஸ் வந்துச்சு ஆனால் இந்த டைம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் தானே வருது ஸோ ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுது அப்படி கிடையாது ஸோ இது விட்டுருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜிடி எக்ஸாம்ஸில் செலக்ட் ஆவீங்க தெரியுமா நீங்கள் எல்லாமே சம்பளம் வாங்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி வந்து ஹோம் அஃபேர்ஸ் ஓகேவா ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்ய போறீங்க கரெக்டாக ஸோ ஹோம் அஃபேர்ஸு இந்த நோட்டிபிகேஷன் ரெடி பண்ணும் போது கொடுத்த வேகன்சி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் ஓகேவா ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வர்றதுக்கு உங்களுக்கு ஒன் இயர் ஆயிரும் ஓகேவா ஒன் இயர் ஆயிரும் ஒன் இயர் ஆயிரும்ல ஸோ அந்த ஒன் இயர்ல ஆனவங்க இருப்பாங்க வாலண்டியர் ஆனவங்க இருப்பாங்க ஸோ இவங்களா இருக்கும்ல ஸோ ஃபைனலாக நீங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்றதை பார்க்காதீங்க ஸோ ஓவராலாக ப்ராசஸ் எல்லாமே முடியும் போது உங்களுக்கு நல்ல பல்கான வேகன்சியை வரும் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன் சாதாரண வேகன்சி கிடையாது நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் வேகன்சிக்கு படிக்க போறதில்லை உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு இடம் தான் கரெக்டாக ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் இருபத்தஞ்சாயிரம் இது இருக்கு இருபத்தஞ்சாயிரத்துல எனக்கு தேவையானது ஒரே ஒன்று அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறேன் போங்க ஓகேவா அடுத்தது சேலரி சாலரி தான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சேலரி என்ன கிடைக்கும் சேலரி என்ன கிடைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் பிஜி எக்ஸாம் படிச்சு வாங்குறதை விட அதிகமான சேலரி உங்களுக்கு இந்த ஜிடியில கிடைக்கும் ஓகேவா ஜிடியில கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க நிறைய பேர் பிசி பிசினே போறீங்க ஜிடிக்கு படிங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஃபாஸ்டாவே கிளியர் பண்ணலாம் ரொம்ப கம்மியான டைம் கொடுத்தாலே கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா நோட்டிபிகேஷன்ல பாத்துருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து சிக்ஸ்டி உள்ள வர உங்களுக்கு பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோனா டுவெண்ட்டி

ஜிடி உங்களுக்கு பென்ஷனும் உண்டு ஓகேவா சம்பளம் கொடுத்து லீவும் தருவாங்க என்னன்றத பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த நம்மளோட ஜிடில சில போஸ்டிங் ஆபீஸ் ஒர்க்கும் சில இதுக்கு ஒர்க் இருக்கும் ஒர்க் இருக்கும் போது இதுக்கு நிறைய சேலரி தருவாங்க ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஸ்டேட் பிசி எக்ஸாம்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அலவென்ஸ் விட இதுக்கு நிறைய அலவன்ஸ் தருவாங்க ஏன்னா இது நாட்டை நீங்க காப்பாற்ற போறீங்க ஓகேவா அடுத்த ஃபுட் அலவன்ஸ் தருவாங்க ஓகேவா சோ இத்தனை அலவன்ஸ் இருக்கு இத்தனை அலவன்ஸ் இருக்கு ஓகேவா பேசிக் பே இருபத்தொராயிரத்தி எழுநூறு ஓகேவா சோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பென்ஷனை கழிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே கழிச்சுட்டு இன் ஹேண்டா உங்க கையில தேர்ட்டி தௌசண்ட் பிளஸ் உங்க கையில வரும் தேர்ட்டி தௌசண்ட் பிளஸ் ஷியோரா உங்க கையில வரும் ஓகேவா இதுல சில இது ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் பிளஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ப்ளஸ் இதுவும் கிடைக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆகக்கூடிய சிட்டியை பொறுத்த இருக்கு இந்தியன் இந்தியா வந்து மொத்தம் மூணு சிட்டியாக பிரிப்பாங்க எக்ஸ் ஒய்இ செட் ஓகேவா ஸோ அதை பொறுத்து இது வந்து யாருக்கு எஃபெக்டாக இருக்குன்னா நம்ம சிஎஸ்எஃப் அந்த ஏர்போர்ட் சூஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் இருக்கும் ஓகேவா ஸோ ஓவராலாக ஜிடியில் போஸ்ட் ஆனிங்கன்னா உங்களுடைய சேலரி கட்டாயமாக தேர்ட்டி தௌசண்ட் கட்டாயம் அட்டைன் பண்ணிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் மந்த்தே ஓகேவா டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் மத்தியே வாங்க முடியும் தேர்ட்டி தௌசண்ட் ஷோராக நீங்கள் வாங்க முடியும் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபீல்டு அலவன்ஸ் இதில் அலெவன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஓகேவா ஏன்னா இது சாதாரண நார்மல் ஆஃபீஸ் ஜாப் கிடையாது சே நம்மளுடைய நாட்டை காப்பாற்ற போற ஜாப் ஸோ ஷோராக உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் கிடைக்கும் ஓகேவா அடுத்தது ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஜிடி கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க நீங்கள் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ சிஎஸ்எஃப்ஓ ஏதோ செலக்ட் பண்ணிட்டீங்க ஓகேவா ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்க ஜிடி கான்ஸ்டபா ஜாயின் அதுக்கப்புறமா சீனியர் கான்ஸ்டபிள் அதுக்கப்புறமா ஹெல்த் கான்ஸ்டபிள் அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் சப்இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஆகும் போது இன்ஸ்பெக்டரா இருந்து ஆவீங்க ஓகேவா ஓகே ஸோ இதுதான் ப்ரொமோஷன் ஓகேவா நீங்க இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டையர் ஆவீங்க ஓகேவா அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாம் வந்து ஒரு நாட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க ஓகேவா பாடி குட் ரொம்ப நல்லா இருக்கணும் டிஃபெக்டான பாடியாக இருக்கக்கூடாது நோய் அதெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப கரெக்டான பாடியாக இருக்கணும் ஓகேவா ஸோ ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஓகேவா பாருங்க இப்போ பிடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது மெயிலா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சு கிலோமீட்டரை இருபத்தி நாலு மினிட்ல வந்து நீங்கள் ஓடி கிராஸ் பண்ணணும் ஓகேவா ஓடி கிராஸ் பண்ணணும் ரேஸ் மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மினிட்ல அஞ்சு கிலோமீட்டர் நீங்க இருந்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை எட்டரை மினிட்ல நீங்க கிராஸ் பண்ணணும் யாருக்கு இது லடாக் இல்லாத ரீஜனில் உள்ளவங்களுக்கு இதுதான் உங்களுக்கானது ஓகேவா இதுதான் உங்களுக்கானது அடுத்தது ஹைட்டு மெயிலுக்கு கட்டாய ஹைட்டு ஒன் செவன்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபிமேலுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் கட்டாயம் இருக்கணும் பிசிக்கல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் ரேஸ் நடக்கும் அதுக்கப்புறமா இதெல்லாம் நடக்கும் ஓகேவா ஸோ மெயிலா இருந்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டரா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணணும் ஃபீமேலா இருந்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் எட்டரை நிமிஷத்துல கிராஸ் பண்ணணும் ஓகேவா ஹைட்டு மெயிலுக்கு ஒன் செவன்ட்டி கட்டாயம் இருக்கணும் ஃபீமேலுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் கட்டாயம் இருக்கணும் ஓகேவா செஸ்ட் செஸ்ட் வந்து பாருங்க மெயிலுக்கு அன் அதாவது விரிந்த நிலையில் சுருங்கிய நிலையில் எட் எண்பது சென்டிமீட்டர் ஆனால் அஞ்சு சென்டிமீட்டர் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும் ஓகேவா எக்ஸ்ப்ளோட் ஆகாமல் இருக்கும்போது எயிட் சென்டிமீட்டர் எயிட்டி சென்டிமீட்டரும் மினிமம் எக்ஸ்பென்ஷனில் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் கட்டாயம் பார்ப்பாங்க கட்டாயம் பார்ப்பாங்க உங்க ஹைட் என்னங்கிறத செக் பண்ணுங்க ஃபீமேலாக இருந்தால் மெயினாக ஹைட் என்னங்கிறத செக் பண்ணுங்க ஓகேவா டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபிசிக்கலுக்கு கொடுங்க சும்மா ஒரு ரன் பண்ணுறதா இருக்கட்டும் நடக்கிறதா இருக்கட்டும் இதை கட்டாயம் பண்ணுங்க ஓகேவா அடுத்தது கேர்ள்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு டைமும் சொல்லி கேர்ள்ஸ்க்கு எந்த இதெல்லாம் சூட்டபிள்னு ஓகேவா ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேர்ள்ஸ் இந்த ஜாப்புக்கு சூட்டபிளாங்கிறத உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறம் இந்த கொஷன் உங்களுக்கு மைண்டில் வரவே கூடாது கேர்ள்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாமா ப்ரூஃப் இந்த ஆகிருக்கு ஓகேவா இதுதான் சி சாரி சிஆர்பிஎஃப் ஓகேவா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஒரு இடத்துல கலவரம் நடந்துட்டு இருக்கு இவங்க பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க சிஆர்பிஎஃப் ஓகேவா ஸோ ஓகே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிடியில் எல்லா போஸ்ட்டுக்கும் கேர்ள்ஸ் எலிஜிபிள் தான் உங்களுக்கு எந்த போஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கிறேன் ஓகேவா ஜாப் ப்ரொஃபைல் சொல்லியிருக்கோம் வேகன்சி பற்றி சொல்லியிருக்கோம் சேலரி சொல்லியிருக்கோம் ப்ரமோஷன் சொல்லியிருக்கோம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் ஓகேவா சாலரி உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஷோராக நீங்கள் வாங்க முடியும் ஓகேவா போஸ்ட் ஆகிற சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி வேரியேஷன் வரும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ சாலிடா அந்த தேர்ட்டி தௌசண்ட்ங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது கரெக்டா ஸோ நீங்க தமிழ்நாட்டில் பிசி எழுதுறதுக்கு இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெபுடேஷனும் அதிகம் அதிகம் சாலரியும் அதிகம் ஓகேவா ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெசிலிட்டியும் ரொம்ப பெஸ்ட் ஃபெசிலிட்டியா இருக்கும் பிசியை கம்பேர் பண்ணும்போது போது ஓகேவா ஓகே எல்லா ஜாப்புமே சூப்பர் தான் எல்லாமே ஈக்குவல் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜிடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஜிடிக்கு கம்மியான டைம் டைம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் அட்டம் ப்ரிப்பே பண்ணுறவங்களுக்கான உங்களுக்கான ஒரு வீடியோ நான் கட்டாயம் ப்ரொவைட் பண்றேன் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேவா இந்த வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கரெக்டாய காண்டாக்ட் பண்ணுங்க கமெண்ட் மூலமா லாஸ்ட் டேட் அப்ளை பண்றது ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபோன் அதுக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கேன் ஓபி சர்டிபிகேட்டோட இஷ்யூஸ் ஏஜ் ரசிக் எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளாக இருக்கும் ஓகேவா சோப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க டைம் இருக்கு ரொம்ப சூப்பராக பிரபர் பண்ணுங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது ஹரி பரி எல்லாம் பண்ணாதீங்க என்ன டவுட் இருந்தாலும் உடனே கமெண்ட்ல கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்